தை மாதத்தின் கடைசி முகூர்த்த தினம் என்பதால் பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது. திண்டுக்கல் மற்றும் குமரி மலர் சந்தைகளில் பூக்கள் விலை உயர்ந்துள்ளதாக செய்தியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். முதலாவதாக திண்டுக்கல்லில் இருந்து செய்தியாளர் ஐயப்பன் இணைந்திருக்கிறார். ஐயப்பன், பூக்களுடைய விலை நிலவரம் என்ன, விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திண்டுக்கல் அறிஞர், திண்டுக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமான அறிஞர் அண்ணா பூ மார்க்கெட் திண்டுக்கல் செயல்பட்டு வருது. திண்டுக்கலை சுற்றியுள்ள சின்னாலப்பட்டி, செம்பட்டி, பெருமாள் கோவில்பட்டி, கல்கம்பட்டி உட்பட பல கிராமங்களில் வந்து பூ விவசாயம் அதிக அளவில் இருக்குது. இதன் காரணமாக நாள்தோறும் விளையக்கூடிய பூக்களை வந்து திண்டுக்கல் பூ மார்க்கெட்டுக்கு விற்பனை கொண்டுறது வழக்கம். இன்னைக்கு நாளைக்கு வந்து முகூர்த்த நாள் என்பதனால வந்து திண்டுக்கல் பூ மார்க்கெட்லேருந்து பூக்கள் விலை உயர்ந்திருக்குது. போன கடந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா 1000-1200 விற்பனையான மல்லிகைப்பூனிக்கு 3000 விற்பனை அது. அதே மாதிரி 800-900 விற்பனையான முல்லைப்பூ இன்னைக்கு வந்து 1000-2000 விற்பனை ஆகுது. அதே மாதிரி ஜாதிப்பூ பார்த்தீங்கன்னாக்கு 400 விற்பனை ஆனது, இன்னைக்கு 1200 விற்பனை ஆகுது. அதாவது வளர்புறையில் கடைசி முகூர்த்தம் என்பதனால வந்து திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை வந்து அதிகடியாக உயர்ந்திருக்குது. இந்த பூ முகூர்த்த நாள் முடிஞ்சதுமே பூக்களின் விலை வந்து குறைஞ்சிரும். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பனிப்பொருள் இருக்குன்னு காரணமாக வந்து பூக்கள் வரத்து வந்து குறைவாக தான் இருக்குது. எப்பவுமே சராசரியாக வந்து 40-50 டன் வந்து பூக்கள் விற்பனைக்கு வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவின் காரணமாக வந்து 10-15 டன் மட்டுமே பூக்கள் வந்து வந்திருக்குது. இந்த முகூர்த்த நாள் என்பதனால வந்து இன்னைக்கு வந்து பூவில் வந்து வேற விலை உயர்ந்திருக்குது. நாளையிலேருந்து படிப்படியாக வந்து ரேட்டு அடுத்து வந்து பனிப்பொழிவு குறைஞ்சா தான் திண்டுக்கல்ல வந்து பூ வரத்து அதிகமாக இருக்கும்னு வியாபாரம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். இதே போன்று குமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையிலும் பூக்களின் விலை உயர்ந்து காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் வேலாயுதம் பெருமாள். வேலாயுதம் பெருமாள், பூக்களுடைய விலை நிலவரம் என்ன, விவரங்களை சொல்லலாம். கண்டிப்பாக, அதாவது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள மலர் சந்தைகள்ல வந்து மிக முக்கியமான இடம் வகிப்பது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை மலர் சந்தை. இந்த தோவாளை மலர் சந்தையை நம்பிதான் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கேரளா மாநிலத்தில் உள்ள பூ வியாபாரிகள், சில்லறை பூ வியாபாரிகள் வந்து வியாபாரம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இங்கு வந்து மதுரை, திண்டுக்கல், ஓசூர், ராயாக்கோட்டை, பெங்களூர் என பல பகுதிகளில் இருந்து பூக்கள் வந்து வரத்திருக்கும். அதே மாதிரி உள்ளூர் பகுதிகளான தோவாளை, செம்பகம் முதல் குமாரபுரம் போன்ற பகுதிகளிலிருந்தும் தோவாளை மலர் சந்தைக்கு தினந்தோறும் பல டன் பூக்கள் வரத்து இருந்துட்டு இருக்கும். குறிப்பாக இங்கிருந்து தினந்தோறும் பிச்சி மல்லி பூக்கள் வந்து கேரளா மாநிலத்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு கேரளாவுக்கும் மற்றும் வெளி மாவட்டத்துகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து பனிப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தோவாளை மலைச்சந்தைக்கு பூக்களின் வரத்து வந்து மிகவும் குறைவாக இருந்து வருகிறது. குறிப்பாக பிச்சி மல்லி பூக்களின் வரத்து வந்து வெகுவாக குறைந்துள்ளது. காரணம், பனிப்பொழிவினால் சுலபமாக பிச்சி மல்லி பூக்கள் வந்து கருகிவிடும் காரணத்தால் பிச்சி மல்லிகை பூக்கள் வந்து தோவாளை மலைச்சந்தைக்கு மிக மிக குறைவாக வருகிறது. குறிப்பாக 2000-3000 கிலோ வரை வரக்கூடிய பிச்சி மல்லிகள் பூக்களின் வரத்தானது தற்பொழுது 500 கிலோவுக்கு கீழே சரிந்துள்ளது. இதன் காரணமாகவும் மற்றும் தை மாதத்தின் கடைசி முகூர்த்த தினங்கள் வருவது காரணமாகவும் தோவாளை மலைச்சந்தையில் பிச்சி மல்லி பூக்களின் வந்து விலை வந்து கடுமையாக உயர்ந்துள்ளது. நேற்று வந்து கிலோ ஒன்றுக்கு 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூவானது இன்று 3.5 மடங்கு விலை உயர்ந்து 3500 ரூபாயாகவும், அதே போல் பிச்சி பூவானது 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாகவும் விலை அதிகரித்துள்ளது. மேலும் வருங்காலங்களில் கோயில் திருவிழாக்கள் மாசி மாதம் தொடங்கி கோயில் திருவிழாக்கள் பண்டிகைகள் அதிகமாக வருவதால் பிச்சி மல்லிகை பூக்களின் விலை மேலும் அதிகரிக்கும் என்றும் தோவாளை பூ வியாபாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி வேலாயுதம் பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.